நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜின் கதையை பார்க்க போகிறோம். சாரி புட்டருங்கிறது ஒரு பெரிய அறிவாளி, வேதங்கள் உபநிஷதம் அப்படி எல்லாமே பெருசாக கற்றுக்கிட்டார் அவர். அந்த காலத்தில் புகழ்பெற்ற அறிஞராகவும் ஒரு பெரிய சிந்தனையாளர் கூட இருந்தார். அவர் ஒரு நாள் புத்தரை பார்க்குறதுக்கு வராரு, சும்மா வரல, ஞானம் பெறத்துக்கு தான் அவர் வராரு. உடனே புத்தர் வந்து, கடைசியாக நீனு வந்துட்டியா, சரி நல்லது தான், கொஞ்ச நாள் என்கிட்டே தங்கிடு, நீ பெரிய அறிவாளி, ரொம்பவும் கற்றவன் நீனு, உனக்கு கற்றுத்தரத்துக்கு என்கிட்ட எந்த கோட்பாடும் கிடையாது, உபதேசிக்க கூட எந்த அறிவுரையும் இல்லை, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா கொஞ்ச நாள் என்கிட்ட இரு அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். சாரி புட்டருக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. மெய்ஞான பெற வந்து இவர் சும்மா இருன்னு சொல்கிறாரு, விளக்கங்கள் பெறலான்னு இங்கே வந்தோம்னா சில காலம் சும்மா அவரோட இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இருந்தாலும் புத்தர் சொன்னதை ஏற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்ச காலம் அவரோட அப்படியே மௌனமாக இருக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாளும் கழித்து மௌலிங்க பட்டர் அப்படிங்கிற இன்னொரு பேர் அறிஞர் அங்கே வராரு. அவரும் சாரி புட்டுற போல் மெய்ஞான பரத்தான் அங்கே வராரு. அவரும் புத்தர்கிட்ட வந்து அதே மாதிரி சொல்கிறாரு. அப்போ புத்தர் வந்து, சரி நீனே என் கூட சில காலம் சும்மா இரு, அலைப்பாயிற உன் மனசு கொஞ்சம் முதல்ல அமைதியை அடையட்டும், தற்போது இருக்கிற உன் கேள்வியெல்லாம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச காலத்துக்கு அப்புறமேட்டு ஏதாவது கேட்க விரும்பினேன்னா நீ என்கிட்ட கேட்கலாம், கொஞ்ச காலத்து எந்த கேள்வியும் கேட்காம என்கிட்ட சும்மாவே இரு அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். மௌலிங்க பட்டரும் சம்மதம் தெரிவிச்சுட்டு சில காலம் புத்தரோட தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். அப்போ சாரி புட்டர் பக்கத்தில் தான் இருந்தார். அவர் அதை பார்த்துட்டு இன்னும் ஒரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். மௌலிங்க பட்டர் வந்து திகப்பாக வந்து, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, புத்தர் வந்து உங்களை ஏமாற்ற பார்க்குறாரு, நீங்களும் ஏமாந்துட்டீங்க, ஏதாவது கேட்கணும்னு இருந்தால் இப்போ சார் இப்படியே இப்போவே கேட்டுருங்க, ஏன்னா கொஞ்ச காலம் மௌனத்துக்கு அப்புறமேட்டு உங்கள் மனசில் இப்போ எழுந்திருக்க கேள்வி எல்லாமே அப்படியே சுத்தமாக மறைஞ்சு போயிடும், எனக்கும் அப்படி தான் ஆகி போச்சு, சில காலம் இவரோட மௌனம் இருக்கிறப்ப விவாதம் ஐயம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே காணா போயிடும், அப்புறம் கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது, இது புத்தரோட தந்திரம், அதனால் எதனாச்சும் கேட்க நினச்சிங்கன்னா இப்போயே கேட்டுறதான் நல்லது, அப்புறம் கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சாரி புட்டர் சொல்கிறார். ஆனால் புத்தர் என்னோ தன்னோட வாக்குறுதியில் உறுதியாக தான் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு மௌலிங்கப்பட்டர்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நிச்சயமாக உன்னோட கேள்விக்கெல்லாம் விடையளிப்பேன், சந்தேகமே வேணாம், நீ கொஞ்ச நாளாக காத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மௌலிங்கப்பட்டர் அதை ஏற்றிக்கிட்டார். காலம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படி ஓடுது. அப்புறம் மௌலிங்கப்பட்டர் அதை சுத்தமாக மறந்தே கூட போயிட்டார். ஆனால் புத்தர் வந்து மறக்கலை. கொஞ்ச நாள் கழித்து, மௌலிங்கப்பட்டா நீ சந்தேகத்தெல்லாம் இப்போ நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். மௌலிங்க புத்தர் அப்படியே மௌனமாக எழுந்திரிச்சு நிற்கிறார். கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை பெருமானே அப்படின்னு கூறிட்டு தன்னோட வழக்கமான பணியை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இது மாதிரி தான் எல்லா கேள்விகளுக்கும் விடை காண முடியாது அப்படிங்கிற நம்மளோட மனசோட இயலாமையை புரிஞ்சிக்கிட்டு தேடுதல் இல்லாமல் சும்மா இருக்கிறது தான் ஞானம் அப்படிங்கிறத தனக்குள்ளார் அவர் நல்லா உணர்ந்துக்கிட்டார். அதனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடுறத விட கேள்விகளே இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள